நம்முடைய மொபைல் போன்ல கான்டாக்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் எல்லா நாள்லயும் நம்ம பேசுறது இல்லை. சில பேர் வந்து அசைன்மெண்ட் மூலமாக நம்முடைய வேலை நிமித்தமாக கான்டாக்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. சில பேர் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல இணைந்திருப்பாங்க, ஆகவே அவங்க நம்மளுடைய கான்டாக்ட்ல இருப்பாங்க. சில பேர் டெய்லி நம்ம பேசணும், அவங்க கிட்ட நம்ம பேசலனா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரலனா நம்ம ஏதோ இழந்தது போல. என்ன ஆச்சு, ஒரு நாள் கூட நீ பேசாம இருந்ததே இல்லையே, ஒரு நாள் பேசவே இல்லையே, இப்படி நம்ம கேட்போம். வேதத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா தேவை. தே ஆர் காட் சென்ட் ஏஞ்சல்ஸ் டு அசிஸ்ட் யுவர் அசைன்மெண்ட். நமக்கு வைத்திருக்கிற இலக்கை அடைவதற்காக அவர்கள் தேவனாலே அனுப்பப்பட்ட தூதர்களாய் இருக்கின்றார்கள். அந்த தூதர்கள் வந்து தே வில் அசிஸ்ட் அஸ். அப்போ நீதிமொழிகள் 18வது அதிகாரத்துல 24வது வசனத்துல சாலமோன் ராஜா இப்படி சொல்றார், an unreliable friend will ruin our life. நம்ப முடியாத ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஆனா சகோதரனை பார்க்கிலும் சிநேகிதன் அவ்வளவு ஒரு முக்கியமானது என்று சொல்லி அதே வசனத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரத்துல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார், நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா You will be my friend. நீங்க என்னுடைய சிநேகிதனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சிநேகிதனா இருக்கும் பொழுது நீங்க வந்து a servant may not know all the master's plan. எஜமானுடைய அத்தனை பிளானையும் வந்து ஒரு ஊழியர்காரனுக்கு தெரியாது, ஆனா a friend will know, நண்பனுக்கு தெரியும். நாம இயேசுவோடு நண்பனா இருக்கும் பொழுது what a friend we have in Jesus. He will tell us all our plans and we will know where we have to go. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த பிப்ளிக்கல் ட்ரெய்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட், உங்க கூட இருக்க ஃப்ரெண்டு இந்த ட்ரெய்ட்ல இருந்தா நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கலாம். அதாவது குணாதிசயங்கள், வேதாகமத்துல சொல்லக்கூடிய குணாதிசயங்கள். முதலாவது லாயல்டி. ஆண்டவரை நம்ம இடத்த அதுதான் எதிர்பார்க்கிற, நாம ஃப்ரெண்ட் இடத்துல அதுதான் எதிர்பார்க்கிறோம், ஃப்ரெண்டும் நம்ம இடத்துல அதுதான். நம்பகத்தன்மை, நாம எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க, நம்மள நம்புவாங்க, அவங்க நமக்காக எப்பொழுதும் தேர் இஸ் எ ஷோல்டர் ஃபார் அஸ். சில நேரங்களில் வீட்டில் சொல்ல முடியாத காரியங்கள் கூட அவங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் மிக அவசியமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அக்செப்டன்ஸ், நம்ம ஏற்றுக்கொள்வார்கள், நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஹை தெரியும், நம்முடைய லோ தெரியும், நம்ம முற்றிலும் அறிந்து வைத்திருப்பார்கள், நம்ம குற்றப்படுத்த மாட்டார்கள், நம்மளை வந்து தாங்கிக் கொள்வார்கள், நம்மளை வழி நடத்துவார்கள். ஆனால் இதுல ஒரே ஒரு காரியம், அக்செப்டன்ஸ் சொல்றதுனால எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு சில இடங்களிலே அவர்கள் நிற்பார்கள். இதை தாண்டி நாம ஒரு ஒரு எல்லையை தாண்டி நாம் செல்லும் பொழுது அந்த எல்லையிலே நிறுத்துவார்கள். அப்போ லாயல்டியில வேதாகமத்துல நமக்கு அறிந்த ஒரு கதாபாத்திரம் தாவீது. நட்புக்கு இலக்கணமாக தாவீதும் யோனதானும் இருந்தார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டேவிடன் ஜோனத்தன், அந்த டேவிடும் யோனத்தானும் ஒரு நட்பா இருந்தாலும் டேவிடுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன தெரியுங்களா, யோவாப். ஜோப் அவர் யாரு, படைத்தலைவர், அவர் நல்ல ஃப்ரெண்டு. ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டுக்கு தாவீது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புற. என்ன மெசேஜ்னா, ஹாய் ஜோப், ஐ லைக் திஸ் விமன், இந்த பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பெண்ணுடைய கணவன் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம படையில தான் இருக்காரு, ஹி இஸ் இன் ஆ மிலிட்டரி ஃபோர்ஸ், அவனை நாளைக்கு நாக் ஹிம் டவுன் ஸ்ட்ராட்டஜிக்லி அண்ட் கன்ஃபர்ம் மீ வித் மெசேஜ். இப்படிதான் சொல்றாரு. இப்படியா வேர்ட்ஸ்ல இருக்கு இல்ல, இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் கலாச்சாரத்துல மெசேஜா இருந்தா இப்படிதான் இருக்கும். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 14 இருந்து வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். ஆனால் போர்க்களத்திலே யோவாப் போர் புரிந்து கொண்டிருக்கிறான், உரியாவை ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃப்ரண்ட்ல தள்ளுறான், உரியா மடிந்து போகின்றான், மெசேஜ் வருகிறது. 27வது வசனத்துல கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாததாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஹி ஹெல்ப்ட் டேவிட், கூடா நட்பு. அந்த நட்பின் நிமித்தமாக என்ன தெரியுமா ஆச்சு, யோவாப் நிறுத்தி இருக்கவே, ஆனால் நிறுத்தாமல் அவன் சொன்னதை செய்ததுனாலே தாவீதை திருப்திப்படுத்தினாலே அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அங்க என்ன தெரியுங்களா சொல்றாரு, நீ செஞ்ச காரியம் இவ்வளவு பொல்லாததா இருந்ததுனால உன் பிள்ளை மரிப்பான், உன் வீட்டின் மீது பட்டயம் இருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, a friend will hurt our feelings, a real friend will hurt our feelings to say that our life is not hurt. நம்முடைய வாழ்க்கை காயப்பட்டு போக கூடாது என்பதற்காக உண்மையான நண்பர்கள் சில நேரத்துல நம்முடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க, ஆனா அதை பொருட்படுத்த கூடாது.
ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பார்க்கறாங்க. அவங்க நம்ம மீதி இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்கு? நம்மளுடைய फ्रेंड्स எப்படி இருக்காங்க? நம்மளுடைய फ्रेंड्स என்ன எதிர்பார்க்கறாங்க? இதெல்லாம் நாம் அறிந்திருப்போம். ஆனால் நீதிமொழிகள் 27:6 சொல்லுகிறது, "ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருக்கள் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகளாக இருக்கிறது" என்று சொல்லி. இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் கலாச்சாரத்துல இருக்கிற நாம எப்படிப்பட்ட फ्रेंड्सோட நாம இருக்கிறோம்? எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. They should help you in your anointing. They should be loyal. They should accept us. நம்முடைய பலவீனம் அவர்களுக்கு தெரியும். நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்களே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் கூட அழிவுக்கு நேராக செல்லாமல் அழிவிலிருந்து தப்பி நம்முடைய வாழ்க்கை செழுமையாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். God morning.